2019 வந்து பார்த்தீங்கன்னா யார் சிறந்த கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து டாப் 3 கேப்டன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட கேப்டன் விராட் கோலி. ஸோ விராட் கோலி தான் வந்து இது வரைக்கும் இந்த வருஷத்தில் வந்து அதிக சீரீஸ் ஜெயிச்ச கேப்டன் என்ற பட்டத்தை வந்து ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஒன் கேப்டனாக வந்து 2019 வந்து இருந்திருக்காரு. ரெண்டாவது இடம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெயின் வில்லியம்சன். ஸோ கெயின் வில்லியம்சனை பார்த்தாலே வந்து வேற லெவலில் ஒரு ஃபீல் வரும். ஏன்னா கடைசி நேரத்தில் டீம் ஆடலைனா கூட தனியாளாக நின்று பயங்கரமாக ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அவரோட கேப்டன்ஷிப் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து டீமில் பெரிய பெரிய பிளேயர்ஸ் இல்லைனா கூட அந்த டீமை வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் சம மாசம் வந்து கொண்டு வந்தார். ஸோ கண்டிப்பாக வந்து கெயின் வில்லியம்சனை வந்து ரெண்டாவது இடத்துல வந்து போட்டிருக்காங்க. கடைசி இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வேர்ல்டு கப்பை ஜெயிச்ச இயான் மார்கன். ஸோ சிறந்த கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இயான் மார்கனை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயான் மார்கன் வந்து இருக்காங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் 3 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம விராட் கோலி, கெயின் வில்லியம்சன் மற்றும் இயான் மார்கன் இந்த மூணு பேர் தான் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.